சிற்றம்பலம். வணக்கம், என் பெயர் தேவாசிலதா மற்றும் அமீனா தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். என்னுடைய தலைப்பு அப்போத்தி அடிகள் நாயனார். அப்போத்தி அடிகள் நாயனார் சோழ நாட்டில் திங்களூர் எனும் ஊரில் வாழ்ந்து வந்தார். இவர் திருநாவுக்கரசர் சமகாலத்தவர். அந்நாளில் திருநாவுக்கரசர் சிவன் தொண்டினை அறிந்து அவர் பால் பக்தி கொண்டார். அதனால் திருநாவுக்கரசர் பெயரால் மக்களுக்கு அன்னம் படைத்தல், சத்திரம் அமைத்தல், நீர் கொடுத்தல் போன்ற பணிகளை செய்து வந்தார். ஒரு முறை திருநாவுக்கரசர் அப்போத்தி அடிகள் வசித்த ஊருக்கு சென்ற போது அங்கு தன்னுடைய பெயரால் தர்மங்கள் நடப்பதை கண்டு வியந்தார். அப்போத்தி அடிகள் பற்றி கேள்வி பெற்று அவர் இல்லம் சென்றார் திருநாவுக்கரசர். அப்போத்தி அடிகளை சந்தித்த திருநாவுக்கரசர், ஏன் உங்கள் பெயரில் தர்மங்கள் செயல்களை செய்யாமல் திருநாவுக்கரசரின் பெயரில் செய்கிறீர்கள் என்று வினவினார். அதற்கு அப்போத்தி அடிகள், திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் பெரும் துறவியாயிருந்ததையும் அச்சமயம் விட்டு சைவ மதம் ஏற்று தொண்டுகள் புரிந்து வருவதையும் எடுத்துரைத்தார். இறைவன் மீது அன்பு கொள்வது விடவும் அவனுடைய அடியார்கள் மேல் அன்பு கொள்வது மேலும் சிறப்பானது என்று எடுத்துரைத்தார். அதன் பின்புதானே திருநாவுக்கரசர் என்று தன்னை வெளிப்படுத்தினார் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரை தன்னுடைய இல்லம் வந்திருப்பதை அறிந்து மகிழ்ந்து அப்போத்தி அடிகளும் உணவு உண்ண அழைத்தார். வாழை இலையை அறுக்க சென்ற அப்போத்தி அடிகளின் மகன் பாம்பு தீண்டி இறந்தார். திருநாவுக்கரசர் வந்திருக்கும் போது மகன் இறந்தார் போனதால் அதை கூறி திருநாவுக்கரசரை உணவு உண்ண தடை செய்துவிடக் கூடாது என அப்போத்தி அடிகளும் அவரது மனைவியும் தன்னுடன் துயத்தினை மறைத்து உணவு இட்டனர். ஆனால் திருநாவுக்கரசர் தன்னுடன் அப்போத்தி அடிகளின் மகனையும் உணவருத்த அழைத்து வர கோரிக்கை வைத்தார். அப்போத்தி அடிகள் தன்னுடைய மகன் பாம்பு தீண்டி இறந்ததை தெரிவித்தார். எல்லாம் இறைவனை திருவிளையாட்டால் என்று பாடல் பாடி அப்போத்தி அடிகளின் மகனை உயிர்ப்பித்தார். நன்றி. திருச்சிற்றம்பலம்.